லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம லினக்ஸ் பவர் யூசர் சீரீஸோட அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸ்னுடைய ஃபைல் மற்றும் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ்லேருந்து லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆனதும் நான் ஃபேஸ் பண்ண முக்கியமான பிரச்சனை அதனுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர் தாங்க. நான் மட்டும் இல்லைங்க, முதல் தடவை லினக்ஸை யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லினக்ஸ் டைரக்டரி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா டாஸ்லேருந்து எவால்வ் பண்ணதுங்க, அதாவது டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து எவால்வ் பண்ணது. இதுவே லினக்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா யூனிக்ஸ்லேருந்து எவால்வ் ஆனதுங்க. ஸோ அதனால தான் விண்டோஸுக்கும் லினக்ஸுக்கும் ஃபைல் ஸ்ட்ரக்சரில் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. விண்டோஸில் ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணோம்னா அதில் ப்ரைமரி டிஸ்காக சி இருக்குங்க. அது போக நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது காமிக்கும். அது போக நமக்கு ஃபிக்ஸடாக தெரியும் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி லினக்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. லினக்ஸ் பிடிஎஸ் ஃபாலோ பண்ணுது, அதாவது யூனிக்ஸ் சிஸ்டம்லேருந்து டெவலப் பண்ணதுனால அது FHS அதாவது ஃபைல் சிஸ்டம் ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுதுங்க. லினக்ஸில் நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபோல்டர்ஸ் கூடவே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். இதுவே விண்டோஸில் நமக்கு பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்குங்க. இப்போ நம்ம சிஸ்டமில் என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே நேவிகேஷன் பாரில் கிளிக், டாப் கார்னரில் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம யூசர் இப்போ தெரியுது, இன்னொரு தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். மெயில் ஃபைல் சிஸ்டத்துக்கு போய்க்கலாம். இதுதாங்க நம்மளுடைய லினக்ஸினுடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர். முதல்ல நம்ம ஸ்லாஷ் பின் பற்றி பார்க்கலாங்க. ஸ்லாஷ் பின் ஒரு பைனரி ஃபைலை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. இந்த ஃபோல்டரில் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் ஆப்ஸ்னுடைய பைனரி ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குங்க. பைனரி ஃபைல்ஸ்னா அது ஒரு ப்ரீடிஃபைன்டு ப்ரோக்ராம்ங்க. அதில் ஏற்கனவே நம்ம எழுதி வச்ச கோட்ஸ் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். எஸ் பின் பார்த்தோம் அப்படின்னம்னா அதுவும் பின் ஃபோல்டர் மாதிரி தாங்க. இதில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான பைனரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது நார்மல் யூசர்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் பூட். இதில் தான் நம்ம சிஸ்டம் பூட் ஆகிற எல்லா ஃபைல்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஃபைல்ஸை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் மட்டும் ஆக்சஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இதை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம்னா சிஸ்டம் இமீடியட்டாக கிராஷ் ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் டெவ். இதில் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா டிவைஸும் காமிக்குங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தோம்னா சிடி ரோம்னு இருக்குது, இது என்னுடைய சிடி டிரைவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபைலு. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா எஸ்டிஎன் இருக்கு இல்லையா, எஸ்டிஏங்கிறது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கை ரெஃபர் பண்ணுதுங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா எஸ்டிஏ 1, எஸ்டிஏ 2 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்த ஃபோல்டர் பார்த்தோம் அப்படின்னம்னா இடிசி, இது எடிட் டு கான்ஃபிகர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு யூசர்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் இருக்குங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கேடன் லைவ் நான் ஒரு கான்ஃபிகரேஷனில் ஒரு லேஅவுட்டில் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட சிஸ்டத்துலேயே இன்னொரு யூசர் இருக்கார், அவரும் கேடன் லைவ் பயன்படுத்துகிறாரு, ஆனால் அவர் வேறு லேஅவுட் யூஸ் பண்ணுறாருனா அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே, மாறுபட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தாங்க இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் லிப். இதில் பார்த்தோம்னா மூணு டைரக்டரி இருக்கும், எல்ஐபி, எல்ஐபி 32 மற்றும் எல்ஐபி 64 டினோட் பண்ணுங்க. எல்ஐபிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுது. இதில் நம்மளுடைய லினக்ஸ் ஆப் பயன்படுத்தக்கூடிய எல்லா லைப்ரரி ஆப்ஸ் இதுக்குள்ளே தாங்க வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளுடைய லைப்ரரி ஃபைல்குள்ளே தாங்க ஸ்டோர் ஆகிருக்கும். லைப்ரரி ஃபைல்ஸை அதிகமாக நம்மளுடைய பின் மற்றும் எஸ்பின்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தாங்க பயன்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் மீடியா மற்றும் ஸ்லாஷ் எம்என்டி. இதில் தாங்க நம்மளுடைய அடிஷ்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். இதில் ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கோ இல்லை ஒரு நெட்ஒர்க் டிஸ்கோ இல்லை ஒரு அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்கோ கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளே தாங்க இருக்கும். அப்புறம் எதுக்கு நமக்கு இதில் ரெண்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ புதுசாக இருக்கக்கூடிய ஓஎஸ்ல எல்லாமே வந்துட்டு மவுண்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருதுங்க. அப்படி நடக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீடியாக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபைல் மவுண்டிங்கை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம கனெக்ட் பண்ண டிவைசஸ் எல்லாமே எம்என்டி ஃபோல்டருக்குள்ளே இருக்கும், அதை நம்ம மேனுவலாக மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணதும் அது ஸ்லாஷ் மீடியா ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடுவோங்க. இதுக்காகத்தாங்க நம்ம இதில் ரெண்டு ஃபோல்டர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் ஓபிடி. இது ஒரு ஆப்ஷனல் டைரக்டரிங்க. நம்ம கம்ப்யூட்டரில் ரெப்பாசிட்ரிஸ் இல்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா அது இந்த ஃபோல்டரில் தாங்க ஸ்டோர் ஆகும். இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா பிரேவ், கூகுள், சிம்பிள் நோட் எல்லாம் இதில் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது.
நம்ம ரெப்பாசிட்டரிஸில் பார்த்தோம்னா எல்லாம் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் இருக்கும். நான் அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தாங்க இதில் காமிக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் ப்ராக், இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய சூடோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது நம்மளுடைய சிஸ்டம் ப்ராசஸஸ் மற்றும் ரிசோர்ஸஸை இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் டாப்னு கொடுத்து அதை நம்மளுடைய ரன்னிங் ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறேன். நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்த்தோம்னா டெர்மினல் எப்படி பயன்படுத்தணும், அதில் எப்படி நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிறத பற்றி தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரேவ் ப்ரௌசர்னுடைய ப்ராசஸ் ஐடி என்னுடைய டாப்பில் காமிக்குது. அதை இப்போ நான் ப்ராக் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் என்னுடைய ப்ராக் ஃபோல்டருக்குள்ளே இருக்குங்க. இப்போ நம்ம ரூட் ஃபோல்டர் பற்றி பார்க்கலாம். ரூட்டுக்கு நமக்கு சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜஸ் வேணுங்க. ரூட் பாஸ்வேர்டு தேவைப்படும். ரூட் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டமில் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் ரூட்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அதை நம்மளுடைய சூப்பர் யூசர் அதாவது ரூட் யூசர் மட்டும்னால தான் பார்க்க முடியும். மற்ற எந்த யூசர்னாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ரூட் பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் ரன். ஸ்லாஷ் ரனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேமில் பயன்படுத்தக்கூடிய ஃபைல்ஸ் தாங்க இருக்கும். அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா ரேம் மாதிரி தாங்க, நம்ம சிஸ்டம் பவர் ஆன் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ரன் டைமில் பயன்படுத்துறதுக்காக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் எஸ்ஆர்வி ஃபோல்டர். இதில் நம்ம சிஸ்டத்தினுடைய எல்லா சர்வீஸ் டேட்டாவும் இருக்குங்க. அதாவது மோஸ்ட்டாக நம்ம என்னென்ன சர்வர் பயன்படுத்துகிறோம், அந்த சர்வரில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ், ஷேர்டு ஃபைல்ஸ், இதெல்லாமே வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். என்னோடய சிஸ்டத்தில் இதை பார்த்தீங்கன்னா இது எம்டியாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ எந்த சர்வர் கூடயும் நான் அதை கனெக்ட் பண்ணலை. அதே மாதிரி என்னுடைய சிஸ்டத்தில் எந்த சர்வரும் நான் கான்ஃபிகர் பண்ணலைங்க. அடுத்தது ஸ்லாஷிஷ். இது நம்மளுடைய சிஸ்டம் ஃபைல்ஸை டினோட் பண்ணுது. இதுக்குள்ளே எந்த ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்னல் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரன் மாதிரி தாங்க, செஷன் பேஸில் ஒர்க் ஆகும். ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எல்லாமே வந்து டெலிட் ஆயிருங்க. அதாவது ஷட் டவுன் பண்ணால் டெலிட் ஆகிடும். அடுத்தது ஸ்லாஷ் டைம் ஷிஃப்ட். இது ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டர். இது நம்ம சிஸ்டத்தில் எடுக்கக்கூடிய பேக்கப் எல்லாத்தையுமே இதுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஏதாவது சிஸ்டத்தினுடைய கோடு ஆல்டர் பண்ணி அந்த சிஸ்டம் ரன் ஆகாமல் போயிடுச்சுன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டெம்ப். டெம்ப் அப்படின்னா நமக்கு இப்போ தெரிஞ்சது தாங்க, டெம்ப்னா டெம்பரரி ஃபைல்ஸ் டினோட் பண்ணுது. இதுவும் ஒரு செஷனுக்கு மட்டும்தாங்க இருக்கும், வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆயிடும். நம்ம ஷட் டவுன் பண்ண உடனே டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிடும். இதுக்குள்ளே தாங்க நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய ஆட்டோ ஷேவ் ஃபைல் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னம்னா நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அதனோட ஆட்டோ ஷேவ் ஃபைல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்ப் ஃபைலில் இருக்குங்க. அதிலிருந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் யூசர். இதில் தாங்க நம்ம யூசர்னுடைய டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை தவிர பாக்கி இருக்கக்கூடிய நம்ம எல்லா சாஃப்ட்வேருமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தாங்க இருக்கும். அடுத்தது ஸ்லாஷ்வேர். இது வேரியபிளை குறிக்குதுங்க. இதில் வேரியபிளாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அதாவது சைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இதில் தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்லாஷ் ஹோம். ஸ்லாஷ் ஹோம் தாங்க நம்ம யூசர்னுடைய ஆக்சஸ் ஃபைல்ஸ். அதாவது இப்போ நான் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணணும்னா நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு விண்டோ தாங்க நம்மளுடைய ஹோம். அதில் தான் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு, நம்ம டவுன்லோட் ஃபைனல் ஃபைல்ஸு, நம்மளுடைய பிக்சர்ஸு, நம்ம வீடியோஸ் எல்லாமே இதில் தாங்க டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னம்னா கண்ட்ரோல் ஹெச் கிளிக் பண்ணோம்னா பார்க்கலாம். ஸோ லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் டாட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே வந்து எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுங்க. ஸோ இந்த வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தோம்னா லினக்ஸ்னுடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஏன்னா பவர் யூசர் ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா அதனுடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு பவர் யூசர் ஆக முடியும். மேலும் அடுத்த வீடியோவில் பேசிக் டெர்மினல்ஸ் கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் ஒரு சின்ன லைக்கும் ஒரு சின்ன கமெண்ட்டும் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.